ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 262 ரன்கள் என்ற இமாலய இலக்கை எட்டிப்பிடித்த பஞ்சாப் கிங்ஸ் T20 வரலாற்றிலேயே அதிகபட்ச ரன்களை சேஸ் செய்த அணி என்ற சாதனையை படைத்திருக்கிறது. சொந்த ஊரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணிக்கு வழக்கம்போல் சுனில் நரேனும் பில்சாட்டும் அதிரடியான தொடக்கம் தந்தனர். சிக்ஸர் மழை பொழிந்த இருவரும் அரை சதம் கடந்த ஆட்டம் இழக்க அடுத்து வந்த வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரசல் ஆகியோர் தங்கள் பங்குக்கு பந்துகளை பவுண்டரிகளுக்கு விரட்டினர். இதன் மூலமாக 20 ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி 261 ரன்கள் சேர்த்தது. அடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணியில் இம்பாக்ட் பிளேயராக நுழைந்த பிரபு சிம்ரன் சிங் கொல்கத்தாவின் பந்துவீச்சை சிதறடித்தார். 5 ஓவர்களுக்குள் அரை சதம் கடந்த அவர் எதிர்பாராத விதமாக ரன் அவுட் ஆகி வெளியேறினார். அதுவரை பொறுமை காத்து வந்த ஜானி பாஸ்டவ் அதன் பிறகு ருத்ர தாண்டவம் ஆடி தனது 2வது சதத்தை நிறைவு செய்தார். 4வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய சஷாந்த் சிங்கும் பந்துகளை பார்வையாளர் அரங்கத்திற்கு விரட்டினார். ஓவருக்கு ஓவர் 2-3 சிக்ஸர்கள் பறந்த வண்ணம் இருக்க 262 ரன்களை 8 பந்துகள் மீதம் வைத்து எட்டிப்பிடித்து வரலாறு படைத்தது பஞ்சாப் அணி. இதற்கு முன்பு வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தென்னாப்பிரிக்க அணி 259 ரன்களை சேஸ் செய்ததே சாதனையாக இருந்தது. இந்த போட்டியில் 42 சிக்ஸர்கள் விளாசப்பட்ட நிலையில் ஒரு T20 போட்டியில் அதிக சிக்ஸர்கள் அடிக்கப்பட்ட போட்டியாகவும் இப்போட்டி மாறியுள்ளது. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.